ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் டாப் 15 ஆக்டர்ஸ் ப்ரொஃபஸராக, அதாவது வாத்தியாராக ஆக்ட் பண்ண மெகா ஹிட் திரைப்படங்களை பற்றி தெளிவாக பார்க்கலாம். ஸோ வாங்க போகலாம். கிட்டத்தட்ட 2 வாரத்துக்கு மேலே நம்ம சேனலில் வந்து எந்த வீடியோ அப்லோட் பண்ணாலும் சரியாகவே போகவே மாட்டுது வியூஸு. ஸோ ரொம்பவே வந்து டல் அடிச்சுன்னு சொல்லலாம். ஸோ அதனால தான் ஒரு புது கண்டென்ட்டாக வந்து நான் இதை எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்குமே வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். ஸோ வாங்க, கவுண்ட் ஒன் முறையில் நம்ம படங்கள் எல்லாமே நம்ம ஆக்ட்ரஸோட நேம் வச்சு நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம 15வது இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 4 பேர் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து சந்தானம். சந்தானம் வந்து வாத்தியார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எந்த படத்துலையும் வந்து ப்ரொஃபஸராக நடிச்சதில்லை, ஆனால் கலகல படத்தில் அவரோட பேரை வந்து வாத்தியார் தான் கூப்பிடுவாங்க. ஸோ அதனால் அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா சார்பேட்டா. சார்பேட்டா திரைப்படத்தில் பசுபதி அவர், சார்பேட்டா படத்தில் ரங்கன் வாத்தியார்னு சொல்லுது அதில் வந்து அழைப்பாங்க. ஸோ அதில் ரொம்பவே வந்து ஃபேமஸ் ஆகிட்டார்னு சொல்லலாம். ஸோ அந்த வாத்தியார்ன்ற நேம் வந்து ரொம்பவே வந்து ஃபேமஸ் ஆச்சு, மெம்மா இருந்தாலும் சரி, ஸோ ஒரு ட்ரோலாக இருந்தாலும் சரி, ரொம்பவே வந்து ஃபேமஸ் ஆகிடுச்சு. அடுத்தபடி நம்ம பார்க்குற ஹீரோ வந்து கார்த்திக். கார்த்திக் வந்து ஆனந்த பூங்காட்டின்னு ஒரு படத்தில் வந்து அஜித் அவர்களோட இணைந்து ஃப்ளாஷ்பேக்கில் வந்து நடிச்சிருப்பார். ஸோ அதில் வந்து பாட்டு வாத்தியார் நடிச்சிருப்பார். அடுத்தபடியாக 4வதாக பார்க்க போகிறது ரமேஷ் அரவிந்த். ரமேஷ் அரவிந்த் வந்து பாட்டு வாத்தியார் அப்படின்ற படத்தில் வந்து பாட்டு வாத்தியாராக வந்து நடிச்சிருப்பார். ஸோ அவ்வளோதான், இதில் எந்த ஹீரோ வந்து நம்ம 15வதத்தில் போடலாம் அப்படின்றத வந்து நீங்கள் சொல்லுங்கள். அடுத்தபடி நம்ம 14வதாக பார்க்க போகிற ஹீரோ சமுத்திரகனி. சமுத்திரகனி 2012 சாட்டைன்னு ஒரு திரைப்படம். ஸோ அதில் வந்து ஒரு டீச்சராக இருப்பார், ஸோ அதாவது ஒரு சாராக இருப்பார், ஸ்கூல் சாரு. அதுக்கப்புறமா 2019 சாட்டை பார்ட் 2 அந்த படத்தில் வந்து ப்ரொஃபஸராக இருப்பார். ஸோ மொத்தமாக 2 படத்தில் வந்து ஆக்ட் பண்ணியிருக்காரு, அதனால தான் நம்ம 14வதாக வச்சுருக்கோம். அடுத்தபடியாக 13வதாக பார்க்க போகிற ஹீரோ விமல். விமல் வாகை சூடவா அப்படின்ற படத்தில் வந்து ஒரு வாத்தியார் ரோல் மாரி நடிச்சிருப்பார். ஸோ எல்லா சின்ன பசங்களுக்கு வந்து எஜுகேஷன் சம்மந்தப்பட்டது வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அந்த படம் வந்து ஒரு சூப்பர் ஹிட்டாகவும் அமைஞ்சிது, வாகை சூடவா. ஸோ அதனால தான் விமலுக்கு 13வது இடம். அடுத்தபடியாக நம்ம 12வதாக பார்க்க போகிற ஹீரோ எஸ்டே சூர்யா. எஸ்டே சூர்யா அவர்கள் வந்து ப்ரொஃபஸராக நடித்த படம் அப்படின்னா வந்து இந்த வருடம், அதாவது 2022 சிவகார்த்திகேயன் நடித்த டான். டான் திரைப்படத்தில் நம்ம எஸ்டே சூர்யா அவர்கள் வந்து வாத்தியார் ரோலில் வந்து நடிச்சிருப்பார், ப்ரொஃபஸர் ரோலில். ஸோ அந்த திரைப்படம் ரொம்பவே வந்து பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வாங்கி இந்த திரைப்படம் வந்து ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டாகவும் அடிச்சுது. 100 கோடிக்கு மேலே டான் திரைப்படம் வந்து வசூல் செஞ்சுது. ஸோ இது எஸ்கே பிளஸ் நம்ம எஸ்டே சூர்யாவுக்கும் ரொம்பவே வந்து பங்கு இருக்குது இந்த திரைப்படம். அந்தளவுக்கு டான் திரைப்படத்தில் எஸ்டே சூர்யா அவர்களுக்கும் வந்து நல்ல ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் தான். அடுத்தபடியே நம்ம 11வதாக பார்க்க போகிற ஹீரோ யாருன்னா பிரபு. இளைய திலகம் பிரபு அவர்கள் வாத்தியாராக, அதாவது ப்ரொஃபஸராக நடித்த ஒரு திரைப்படம் அப்படின்னா சின்ன வாத்தியார். இந்த திரைப்படம் 1995 வெளியாச்சு. ஸோ இந்த படத்தில் 2 வேடங்களில் வந்து பிரபு அவர்கள் நடிச்சிருப்பார். ஒரு பிரபு வந்து ஸ்டூடெண்ட்டாகவும் இன்னொரு பிரபு வந்து ப்ரொஃபஸராகவும் நடிச்சிருப்பார். ஸோ இந்த திரைப்படம் வந்து ஒரு கமர்ஷியலாக ஒரு சூப்பர் ஹிட்டாகவும் அமைஞ்சிது, சின்ன வாத்தியார். ஸோ அடுத்தபடி நம்ம 10வதாக பார்க்க போகிற ஹீரோ சத்யராஜ். சத்யராஜ் அவர்கள் வந்து ப்ரொஃபஸராக நடித்த திரைப்படம் வந்து விஜய் நடித்த நண்பன். நண்பன் திரைப்படம் 2012 பொங்கல் தினத்தை முன்னிட்டு ரிலீஸ் ஆச்சு. ஸோ இந்த படத்தில் யாராக நடிச்சிருந்தாங்கன்னா விஜய் அவர்களோட இணைந்து இலியானா, ஜீவா, எஸ்டே சூர்யா, சத்யராஜ், அதேமாரி ஸ்ரீகாந்த் மட்டும் படம் நடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த படம் வந்து ஹாரிஸ் ராஜ் மியூசிக்கில் சங்கர் இயக்கத்தில் சூப்பர் டூப்பர் ஹிட்டாகவும் வந்து அமைஞ்சிது. ஸோ இந்த படத்தில் ப்ரொஃபஸராக வந்து கெத்து காமிச்சிருப்பார் நம்ம சத்யராஜ் அவர்கள். நண்பன் படத்தில் ப்ரொஃபஸர் அப்படின்னு சொல்லாமல் பிரின்ஸிபல்னு சொல்லலாம். ஸோ அவரோட பேரே வந்து ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும். ஸோ விருமாண்டி சந்தானம், அதாவது வைரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்தபடியாக நம்ம 9வதாக பார்க்க போகிற ஹீரோ யாருனா சியான் விக்ரம் அவர்கள். ஸோ சியான் விக்ரம் அவர்கள் ஒரு திரைப்படத்தில் வந்து ப்ரொஃபஸர் நடிச்சிருக்காரு. ஸோ அது வேறு எந்த படமும் இல்லை, கோப்ரா திரைப்படம் தான். கோப்ரா திரைப்படத்தில் வந்து மேத்தமெட்டிக்கல் ப்ரொஃபஸராக வந்து நடிச்சிருப்பாரு. ஸோ அதில் அவரோட கதாபாத்திரம் வந்து கதிர். ஸோ கதிர் தான் அவரோட ரியல் நேமு, ஆனால் ப்ரொஃபஸராக வந்து மதின்ற ரோலில் வந்து நடிச்சிருப்பாரு. ஸோ இந்த படம் வந்து ஒரு ஃப்ளாப் மூவியாக வந்து அமைஞ்சிச்சு நம்ம சியான் விக்ரம் அவர்களுக்கு. அடுத்தபடியே நம்ம 8வதாக பார்க்க போகிற ஹீரோ வந்து தனுஷ் அவர்கள். தனுஷ் அவர்கள் ஸோ இப்போ தான் அப்கமிங் மூவிஸ், அதாவது December 2022 வெளியாக போகுது. அந்த திரைப்படம் பேர் வந்து வாத்தி. வாத்தி படத்தில் வந்து நம்ம தனுஷ் அவர்கள் ரோல் வந்து ஒரு ப்ரொஃபஸராக வந்து நடிக்கிறாரு. ஸோ தமிழில் வாத்தின்னு ரிலீஸ் ஆகுது, அதேமாரி தெலுங்கில் வந்து சார் அப்படின்னு மொழிபெயர்த்து ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த படத்தில் முதன் முறையாக ப்ரொஃபஸராக வந்து நம்ம தனுஷ் அவர்கள் நடிச்சிருக்காரு. ஸோ ஏற்கனவே 3 திரைப்படத்துலேருந்து காதல் கொண்டேன் படத்துலேருந்து ஸ்டூடெண்டாக நடிச்சிருக்காரு. ஸோ முதன் முறையாக ப்ரொஃபஸராக வந்து வாத்தி திரைப்படம் மூலயமா வந்து அறிமுகமாகிறாரு நம்ம தனுஷ் அவர்கள். அடுத்தபடியே 7வது இடத்துல சிவகார்த்திகேயன். சிவகார்த்திகேயன் ப்ரொஃபஸராக நடித்த ஒரு திரைப்படம் அப்படின்னா இப்போ 2 வாரத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன, சாரி தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன பிரின்ஸ் மூவி. பிரின்ஸ் மூவியில் நம்ம சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து ஒரு ப்ரொஃபஸராக வந்து ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படம் வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு மிக்சட் ரிவ்யூஸ் தான் இது வரைக்கும் வந்துட்டுருக்கு. ஸோ இந்த படம் வந்து ஹிட் ஆகுமா அப்படின்றது வந்து ஒரு டவுட்டு தான். அடுத்தபடியாக 6வதாக நம்ம பார்க்க போகிற ஹீரோ யார்னா மேடி, அதாவது நம்ம ஆர் மாதவன் அவர்கள். மாதவன் அவர்கள் ப்ரொஃபஸராக ஒரு படத்தில் வந்து நடிச்சிருக்காரு. ஸோ அந்த திரைப்படம் என்னென்னா லேசா லேசா. லேசா லேசா திரைப்படம் 2003 இல்லை 2004 வந்து இந்த திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. ஸோ இந்த படத்தில் வந்து ஹீரோவாக நம்ம ஷாம் அவர்கள் வந்து ஆக்ட் பண்ணியிருக்காரு, ப்ளஸ் த்ரிஷா அவர்களும் நடிச்சிருப்பாங்க. ஸோ ஃப்ளாஷ்பேக்கில் வந்து வாத்தியார், அதாவது ப்ரொஃபஸர் ரோலில் வந்து நம்ம மாதவன் அவர்கள் வந்து ப்ளே பண்ணிருப்பாங்க. ஸோ இவர் வந்து ஒரு கெஸ்ட் அப்பியன்ஸ் பண்ணிருப்பாரு, கிட்டத்தட்ட 30 நிமிஷத்துக்கு மேலே அவர் வந்து வருவார் ஃப்ளாஷ்பேக்கில். ஸோ இந்த படமும் வந்து ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டாகவும் அமைஞ்சிது, லேசா லேசா.
பைசா. அடுத்தபடி நம்ம அஞ்சாவதாக பார்க்க போகிற ஹீரோ வந்து ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்கள். அர்ஜுன் அவர்கள் வாத்தியாராக நடித்த திரைப்படம் அப்படின்னா, ஸோ வாத்தியார் அப்படின்னாலே நம்ம அர்ஜுன் அவர்கள் சொல்லலாம். ஸோ டைட்டிலே வாத்தியார் அப்படின்னு ஒரு படமே வந்து நடிச்சிருக்காரு 2006 ஏ வெங்கடேஷ் இயக்கத்தில். ஸோ இந்த படம் வந்து நம்ம அர்ஜுன் அவர்கள் ஃப்ளாஷ்பேக்கில் வந்து ஒரு வாத்தியாராக தான் இருப்பார். இந்த படம் ஒரு கமர்ஷியலாக வந்து ஒரு ஹிட் ஆச்சு நம்ம அர்ஜுன் அவர்களுக்கு. ஸோ அர்ஜுனுக்கு இன்னொரு திரைப்படம் வந்து வாத்தியார் ரோலில் வந்து நடிச்சிருக்காரு, அது என்னென்னா சிவகார்த்திகன் நடித்த ஹீரோ. ஸோ ஹீரோ திரைப்படம் 2019 டிசம்பர் மாதம் வெளியாச்சு யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கில். இந்த படத்தில் நம்ம அர்ஜுன் அவர்கள் வந்து ஒரு ஃபெயிலான 12th 10th ஃபெயிலான ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஒரு அவரே வந்து ஒரு ஸ்கூல் வந்து நடத்துவார். ஸோ அதில் வந்து ஒரு ப்ரொஃபஸராக வந்து இருப்பார் நம்ம அர்ஜுன் அவர்கள். மொத்தமாக வந்து 2 படத்தில் வந்து ப்ரொஃபஸர் அதாவது டீச்சர் ரோலில் வந்து நடிச்சிருக்காரு ஆக்ஷன் கிங் அர்ஜுன். அடுத்தபடியே 4வதா பார்க்க போகிற ஹீரோ நம்ம இளைய தளபதி விஜய், சாரி தளபதி விஜய். தளபதி விஜய் அவர்கள் வந்து ப்ரொஃபஸராக நடித்த ஒரு படம் அப்படின்னா வந்து மாஸ்டர் திரைப்படம் தான். 2021 பொங்கல் தினத்தை முன்னிட்டு இந்த திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. ஸோ இந்த படத்தில் வந்து சிறுவர் சீர்திருத்த பள்ளி அப்படின்னு ஒரு சொல்லப்படுற ஒரு இதில் வந்து நம்ம விஜய் அவர்கள் வந்து ப்ரொஃபஸராக வந்து நடிச்சிருப்பார் ஸோ மாஸ்டர் திரைப்படத்தில். ஸோ இந்த படத்துக்கு வாத்தி அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு வந்து டைட்டில் வைக்கிறதா இருந்துச்சு. ஸோ அதை வந்து மாற்றி மாஸ்டர் அப்படின்னு வச்சுட்டாங்க. ஸோ இந்த திரைப்படம் வந்து ஒரு மெகா பிளாக் பஸ்டர் மூவியாக வந்து அமைஞ்சது நம்ம விஜய் அவர்களுக்கு. அடுத்தபடியே 3வதா பார்க்க போகிற திரைப்படம், சாரி 3வதா பார்க்க போகிற ஹீரோ யாருன்னா உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள். கமலஹாசன் அவர்கள் வாத்தியார் அதாவது ப்ரொஃபஸராக நடித்த ஒரு படம் அப்படின்னா நம்மவர். 1994 நவம்பர் மாதம் இந்த திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. ஸோ இந்த படத்தில் நம்ம கமல் அவர்கள் வந்து ப்ரொஃபஸராக நடிச்சிருப்பார். ஸோ ரொம்பவே வந்து ஸ்மார்ட்டாக ஒரு ஸ்பெட்ஸ் போட்டு ஒரு சின்ன ஒரு ஸ்மால் பிஎட் வச்சுட்டு ஒரு ஸ்டைலிஷான ஒரு ப்ரொஃபஸராக வந்து கமலஹாசன் நம்ம ஒரு திரைப்படத்தில் வந்து நடிச்சிருப்பார். இந்த திரைப்படம் ஒரு கமர்ஷியலாக ஒரு சூப்பர் ஹிட் மூவியாக வந்து அமைஞ்சது 100 Days ஓடி. அடுத்தபடியே நம்ம 2வதா பார்க்க போகிற ஹீரோ யாருன்னா கேப்டன் 3 விஜயகாந்த் அவர்கள். விஜயகாந்த் அவர்கள் ப்ரொஃபஸராக நடித்த திரைப்படம் அப்படின்னா வந்து நம்ம ரமணா திரைப்படம் தான். தீபாவளி 2002 திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. ஸோ இந்த படத்தில் விஜயகாந்த் அவர்கள் ஒரு ப்ரொஃபஸராக நடிச்சிருப்பார், ப்ரொஃபஸர் ரமணா அப்படின்ற ஒரு ரோலில் வந்து நடிச்சிருப்பார். ஸோ ஃப்ளாஷ்பேக்கில் வேறு, ஆனால் அதுக்கப்புறமா வந்து நம்ம ப்ரொஃபஸராக வந்து நம்ம விஜயகாந்த் அவர்கள் வந்து நடிச்சிருப்பார் ரமணா திரைப்படத்தில். இந்த திரைப்படம் வந்து இளையராஜா மியூசிக்கில் ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் இந்த திரைப்படம் வந்து 100 Days கம்ப்ளீட் பண்ணி ஒரு மெகா ஹிட் மூவியை வந்து அமைஞ்சிது. ஸோ ரொம்பவே வந்து ஒரு கச்சிதமான ஒரு ப்ரொஃபஸர் ரோலில் வந்து நம்ம ரமணாவில் விஜயகாந்த் அவர்கள் வந்து நடிச்சிருப்பார். ஸோ அடுத்தபடியாக நம்பர் 1 பிளேஸில் வந்து யார் பார்க்க போகிறோம்னா ரஜினிகாந்த் அவர்கள். ரஜினிகாந்த் அவர்கள் கிட்டத்தட்ட 4 திரைப்படத்தில் வந்து ப்ரொஃபஸராக நடிச்சிருக்காரு. ஸோ அதில் எந்திரன் வந்து கனெக்ட் பண்ணிக்க தேவையில்லை, எந்திரன் 2.1. ஸோ அதில் வந்து டாக்டர் வசீகரன் அப்படின்னு சொல்லுவாங்க, இருந்தாலும் ஒரு சயின்டிஸ்ட் அந்த சம்மந்தப்பட்ட ப்ரொஃபஸர் தான். ஸோ நம்ம இந்த 2 படத்தை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிற படம் என்னென்னா நான் சிகப்பு மனிதன். இந்த திரைப்படத்தில் நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ப்ரொஃபஸர் விஜய்ன்ற ரோலில் வந்து நடிச்சிருப்பார். ஸோ எஸ்ஏ சந்திரசேகர் இயக்கத்தில் இந்த படத்தில் ப்ரொஃபஸர் ரோலில் வந்து நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் வந்து நடித்து இந்த திரைப்படம் வந்து ஒரு மெகா ஹிட்டாக அமைஞ்சுது. ஸோ நான் சிகப்பு மனிதன். அடுத்தபடியாக இன்னொரு படம் என்ன அப்படின்னா எஸ்பி முத்துராமன் இயக்கத்தில் தர்மத்தின் தலைவன். ஸோ தர்மத்தின் தலைவன் திரைப்படத்தில் 2 ரஜினி. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே தெரியும். அந்த படத்தில் பிரபுவுக்கு அண்ணனாக இருக்கிற ரஜினி வந்து ஒரு ப்ரொஃபஸராக வந்து நடிச்சிருப்பார். ஸோ மொத்தமாக வந்து 2 திரைப்படம், அந்த 2 திரைப்படமும் வந்து ஒரு மெகா பிளாக் பஸ்டர் மூவியாக வந்து அமைஞ்சிது ரஜினி அவர்களுக்கு. ஸோ இந்த இதில் வந்து நம்ம எம்ஜிஆர் சிவாஜி அந்த டைம்லாம் வந்து நம்ம எடுத்துக்கல, அதெல்லாம் வந்து சர்ச் பண்ணால் வந்து டைமே இருக்காது. ஸோ அந்தளவுக்கு வந்து சர்ச் பண்ணோம். ஸோ அதனால் நம்ம ரஜினி கமல்லேருந்து ஆரம்பித்து இப்போ இருக்கிற சிவகார்த்திகேயன் விமல் வரைக்கும் நம்ம வந்து சொல்லியிருக்கோம். ஸோ இதில் சிலதை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.